ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். நோம்பு நேரத்தில் நம்ம கஞ்சி பண்ணாலே சிக்கன் மட்டன் நிறைய மசாலா ஃப்ளேவர் ரொம்ப ஆட் பண்ணி ரொம்ப ஹெவியாக பண்ணுவோம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நான் வந்து மீதமான பழைய சோத்தை வச்சு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சாஃப்டாக உடம்புக்கு வயிற்றுக்கு ரொம்ப இதமான ஒரு சூப்பரான கஞ்சி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நோம்போடு கடைசி வாரத்துக்கு வந்துட்டோம். இப்போ இந்த கஞ்சி ரொம்ப இதமாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வெல்கம் டு இன்று என்ன சமையல். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் எடுத்துருக்க கஞ்சி சரியாக 8 பேர் குடிக்கிற அளவுக்கு நான் கஞ்சி செய்ய போகிறேன். இப்போ அதுக்கு வந்து 2-3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு நம்மக்கிட்ட மீதமாக இருக்குது. இப்போ அந்த சாப்பாடு தான் இப்போ நான் எடுத்துருக்கேன். பாருங்கள், இவ்வளோ சோறு இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ இதுக்கு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் நம்ம இந்த சோறெல்லாம் இதில் போட்டுக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கேன். வெந்தயம் சுத்தமான வெந்தயம், மண்ணு கல் எதுவும் இல்லை, அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் வெந்தயம் போட்டாச்சு. இதுக்கு ஒரு 6-7 பல் பூண்டு நான் சேர்க்குறேன், நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பூண்டு சேர்த்த அப்புறமா இது கூட ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். வெங்காயம் சும்மா எப்படி வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து 1/4 கப் சிறுபருப்பு எடுத்துருக்கேன், நல்லா தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம். சிறுபருப்பு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம சாப்பாடு கூட சேர்த்துக்கலாம். சரி, நம்ம சிறுபருப்பு சேர்க்கும் போது நல்ல கஞ்சி வந்து நல்ல குழுகுழுப்பு தன்மை ஜாஸ்தி இருக்கும், நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். அதனால் சிறுபருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நான் பெரிய பச்சை மிளகாய் 2 எடுத்துருக்கேன். நீ சின்ன பச்சை மிளகா இருந்தால் ஒரு 3-4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கஞ்சி நல்ல வாசமாக இருக்கிறதுக்கும் நல்ல டேஸ்டியாக இருக்கிறதுக்கும் 4 ஏலக்காய் எடுத்துருக்கேன். இது கூட சின்ன துண்டு பட்டையும் சேர்த்துக்கோங்க. இதோடு சேர்த்து ஒரு 2 தண்ணியும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டு நம்ம ஸ்டவ்வில் எடுத்து வச்சுக்கலாம். ஆல்ரெடி வெந்த சோறு தான், அதனால் ரொம்ப வேக வைக்கணும் அவசியம் இல்லை. பருப்பு நல்லா வேகிற அளவுக்கு நம்மளுக்கு ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க வச்சா போதும். இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். கஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சது பாருங்கள். இப்போ ஸ்டவ்வை நம்ம மீடியம் ஹீட்டில் வச்சுக்கலாம். மீடியம் வச்சு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். நல்லா பருப்புலாம் நல்லா மலர்ந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வேக வச்சுக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை விட்டு இறக்கி வச்சுக்கலாம். இப்போ இறக்கினா கொஞ்சம் ஆறட்டும். கஞ்சி ஆறின உடனே இது கூட 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்க்குறேன். நம்ம ஜீரகத்தூள் சேர்த்தா வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. நான் ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு சின்ன தேங்காய் பால் புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இதோடு சேர்த்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்த அப்புறமா பிளெண்டரை வச்சு நல்லா அடிச்சுக்கோங்க, கஞ்சியோட திக்னஸ் வர அளவுக்கு. உங்களை பிளெண்டர் வச்சு அடிக்க இஷ்டம் இல்லைனா நீங்கள் மத்து கூட வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். நல்லா மசிச்சு விட்டால் போதும், கஞ்சி நல்லா வந்து ஒன்றா சேர்ற மாதிரி. இப்போ நான் கஞ்சி நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த திக்னஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது தண்ணி போல். நம்ம ஸ்டவ்வில் மறுபடியும் வச்சு கொதிக்க வைக்க போகிறோம். கொதிக்க வைக்கும் போது நல்லா கஞ்சி வந்து நல்லா திக்காக வந்துடும். இப்போ நம்ம ஸ்டவ்வில் எடுத்து வச்சுக்கலாம். கஞ்சி வந்து ரொம்ப கட்டியாக வைக்காதீங்க, கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா திக்காயிரும் கஞ்சி. ஸ்டவ்வில் வச்ச அப்புறமா 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சா போதும். நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கனால ரொம்ப கொதிச்சா டேஸ்ட் நல்லா இருக்காது, தேங்காய் பாலோட டேஸ்ட்டு மாறி போயிடும். இப்போ நான் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு பாருங்கள். இந்த மாதிரி வந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தாப்பில் நம்ம வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு சின்ன பேன் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இதோடு சேர்த்து ஒரு 2 ஸ்பூனு நெய்யும் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கும் போது கஞ்சி நல்லா டேஸ்டியாக இருக்கும், அதனால் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நெய் நல்லா சூடாயிருச்சு. நான் 1/4 கப் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட சேர்த்து நல்ல வெங்காயத்தை பொரிய விடலாம். வெங்காயம் கொஞ்சம் பொரிஞ்சிச்சு, இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சோன்னா இது கூட 1/2 டீஸ்பூனை நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். இது போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் பச்சை வடை போகிற வரைக்கும்.
இப்போ நம்ம போட்டு இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணால் தான் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கஞ்சி கூட இந்த தாளிப்பை சேர்த்துக்கலாம். இப்போ தாளிப்பு இந்த கஞ்சி கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சூப்பரான கஞ்சி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த குழந்தைங்களுக்கு ரொம்பவே கொடுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். உரப்பும் கம்மியாக இருக்கனால பசங்க வந்து ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி கஞ்சி செஞ்சு பாருங்கள். இப்போ கஞ்சி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு பிளேட்டிங் மாற்றிக்கலாம். பிளேட் மாற்றிட்டு கொஞ்சம் கார்னிஷுக்கு கொஞ்சம் மல்லி இலை எடுத்துக்கோங்க மேலே. அவ்வளோதான் நம்ம சூப்பரான கஞ்சி ரெடி பண்ணிட்டோம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மீதமான சாதம் இருந்துச்சுன்னா சூப்பரான அருமையான கஞ்சி செஞ்சு பாருங்கள். அந்த வெயில் காலத்துக்கு ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ரொம்ப சூப்பரான கஞ்சி நம்ம ரெடி பண்ணிட்டோம். புதிய நண்பர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் புது புது வீடியோ போடும்போது உங்களுக்கு அலர்ட் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.